ஹாய் வியூபோஸ் இன்றைக்கி ஒரு சோகமான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே பல இறப்புகள் வெளியாகி தமிழக மக்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்தளவுக்கு தொடர்ச்சியாக பல முன்னணி பிரபலங்களும் சரி முக்கியமான அரசியல் பிரமுகர்களும் சரி தொடர்ந்து உயிரிழந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது அடிக்கடி வெளியாகிட்டிருக்கு குறிப்பாக இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்ததுல இருந்தே நிறைய பல முக்கியமான தலைவர்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனாங்க அதிலையும் குறிப்பாக இந்த கொரோனாவோட இரண்டாவது அலை ஆரம்பிச்சதில் இருந்து முக்கியமான பல அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு பல பேர் இறந்து போனாங்க அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களும் நிறைய பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க இப்போ வரைக்கும் பல பேர் மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அடைஞ்சிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தோம்னா மக்களுக்கு மீண்டும் பேரதிர்ச்சி தர விதமாக அதிமுகவோட முக்கியமான பிரமுகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் ரொம்ப பெரிய சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு கடலூர் மாவட்டம் மங்களம் ஒன்றியம் அதிமுக நிர்வாகி அவருடைய மரணமானது அதிமுகவில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய மறைவுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த இரண்டு பேருமே தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க அவங்க வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவருமான கந்தசாமி அவர்கள் மாரடைப்பாளர் மரணம் அடைஞ்சிருக்காரு என்ற செய்தி கேட்டு நாங்கள் வருத்தம் அடைஞ்சிருக்கோம் கழகத்தின் மீதும் தொடர்ந்து கழக தலைமையின் மீதும் மாறாத விசுவாசம் கொண்டு கழகப் பணிகளை திறம்பட ஆற்றி வந்த ஆரம்பகால கழக உடன்பிறப்பு கந்தசாமி அவர்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்தினருக்கு எங்களுடைய துயரத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தையும் அறிவன் அவளுக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் அண்ணாருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பார வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூட்டாக இரங்கல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு செய்தியானது அதிமுக வட்டாரத்தில் ரொம்ப பெரிய சோகத்தையும் அதிர்வலிகளையும் ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில நாட்களாகவே அதிமுகவில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இதில் முக்கியமான நிர்வாகி ஒருவர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது மீண்டும் கூடுதல் அதிர்ச்சியே தெரிவிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ வியூபோர்ஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்